என்ன பார்க்க போறோம், வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பத்தாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, மனிதர்களுக்கு 32 பற்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுவே டைனோசர் இருக்குல்ல, இந்த டைனோசருக்கு எத்தனை பற்கள் இருக்கும் அப்படின்னு என்னைக்காச்சு யோசிச்சு பார்த்துருப்போமா? என்ன அதோட வாய் ரொம்ப பெருசா இருக்கு, அதுக்கு நிறைய பல்லு இருக்கும், 100-150 இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருந்திருப்போம். அதுதான் கிடையாது. டைனோசருக்கு மொத்தமே 60 பற்கள் தான் ஆவரேஜா இருக்குமா? அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 60 பற்கள் தான் இருக்கு அவ்வளவு பெரிய வாயில. அப்ப ஒவ்வொரு பற்களோட சைஸும் எவ்வளவு பெருசா இருக்கும் நீங்களே. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, சைனால ஒரு பர்டிகுலரான ஒரு குறிப்பிட்ட பகுதியில டைனோசருடைய எலும்புகள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறையனா எவ்வளவு, ஒரு 100-150 அப்படின்னு கிடையாது, 7000 எலும்புகள் சைனால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருந்தே டைனோசருடைய எலும்புகள் கண்டிப்பாது. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நமக்கு நம்ம மனிதர்கள் கண்டுபிடிச்ச 80% டைனோசர்கள் 1990 ஆண்டுல தான் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஏழாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நம்ம பூமியில 1/3 தான் நிலம்னு சொல்லுவோம். இந்த நிலத்துல 10% நிலத்தை அடைச்சு வச்சிருக்கிறது எதுனா கிளாசியர்ஸ், பனிப்பாறைகளால இந்த நிலம் 10% நிலம். அதாவது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, லாங்கஸ்ட் கேவ், அதாவது ரொம்ப நீளமான குகை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேமோத் கேவ்ஸ் இன் யூஎஸ்ஏ. இந்த கேவ் எவ்வளவு பெருசு, இந்த குகை எவ்வளவு பெருசு, எவ்வளவு நீளம்னு கேட்டீங்கன்னா, 563 கிலோமீட்டர் இதோட நீளம். எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கோங்க. இந்த குகை யூஎஸ்ஏ அமெரிக்கால. அதாவது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, இந்த பூமியில ஃப்ரெஷ் வாட்டர் கம்மியா தான் இருக்குன்னு தெரியும். அந்த ஃப்ரெஷ் வாட்டர்ல 20% ஃப்ரெஷ் வாட்டர் எங்க இருக்குன்னு தெரியுமா? லேக் பைசில். இந்த லேக் வந்து ரஷ்யால இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. 20% ஃப்ரெஷ் வாட்டர் இந்த ஒரு லேக்ல மட்டும். நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, எரிமலை. இந்த உலகத்திலே மோஸ்ட் சீஸ்மிக்கலி ஆக்டிவேட்டட் ஜோன், அதாவது ரொம்பவே என்ன சொல்றது, இந்த இடத்துலதான் அதிகமா எரிமலைகள் வெடிக்கும், இந்த இடத்துலதான் அதிகமா நிலநடுக்கங்கள் வரும் அப்படின்னு கேட்டா எந்த இடத்த சொல்லுவீங்க? கண்டிப்பா பூமியோட நிலப்பகுதியில அந்த இடம் கிடையாது. அந்த இடம் பசிபிக் ஓஷன் தெரியுமா? இந்த பசிபிக் ஓஷனுக்கு அடியில தான் இந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சீஸ்மிக்கலி ஆக்டிவேட்டட் ஜோன் இருக்குது. இத பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிக்கடி இந்த இடத்துல நிலநடுக்கங்களும் வர்றதும், அது மட்டும் இல்லாம எரிமலை வெடிக்கிறதும். இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம் எரிமலை வெடித்து விட்டது அப்படின்னு. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம 1-2 தான் கேட்டிருப்போம். ஆனா உண்மை இது கிடையாது. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜா 60 எரிமலைகள் வெடிச்சு சதறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 60 எரிமலைகள் வெடிச்சு சதறது ஒரு வருடம். ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, நிலநடுக்கம். நிலநடுக்கம் வந்து ரொம்பவே சேதத்தை ஏற்படுத்தும் நமக்கு தெரியும். ஆனா 2004 வந்த இந்த நிலநடுக்கம் எல்லாருக்குமே தெரியும். அந்த நிலநடுக்கத்தினால ஒரு பெரிய சுனாமியே வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம், 2004 வந்த நிலநடுக்கத்தால பூமி இருக்குல்ல, அது அதோட ஆக்சிஸ்ல இருந்து 1 சென்டிமீட்டர் இப்படி வைப்ரேட் ஆகி போச்சாம். பாத்துக்கோங்க, பூமியையே வைப்ரேட் பண்ற அளவுக்கு 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்ன்றது சாதாரணம் கிடையாது. இந்த பூமியோட வெயிட் இருக்குல்ல, இந்த பூமியோட வெயிட்டே அதிகம். இந்த பூமியோட ஆக்சிஸ்ல இருந்து 1 சென்டிமீட்டர் விலகி மறுபடியும் அதே இடத்துக்கு வர்றது எவ்வளவு கஷ்டம்னு பாத்துக்கோங்க. ஃபைனல் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம சேனல்ல ஆல்ரெடி 3 ஃபேக்ட் பார்ட் அப்லோட் பண்ணிருக்கோம். அதெல்லாம் பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஃபைனல் ஃபேக்ட் என்ன சொல்லிப்போனா, நியூக்ளியர் பாம்ஸ் பத்தின ஃபேக்ட் தான் சொல்லுவோம். அது மாதிரி 10,000 நியூக்ளியர் பாம்ஸ் இருக்குல்ல, 10,000 நியூக்ளியர் பாம்ஸோட எனர்ஜிய நம்மளால எங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, ஒரு ஹரிக்கன், ஒரு சூறாவளி தன்னுடைய வாழ்நாள் முடிகிற வரைக்கும் 10,000 நியூக்ளியர் பாம்போட எனர்ஜியை யூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஒரு சூறாவளின்றது சாதாரணம் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பொன்னியின் ஸ்பீச்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.